இந்தியா இன்று விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத் துறையில் ஒரு புதிய திசையை நிலைநிறுத்த இருக்கிறது. நாட்டில் முதன்முதலாக ஒரு மிக மேம்பட்ட அமெரிக்க ஃபிங்கர் ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது இந்திய விஞ்ஞானிகளுக்கு பெருமையை தருவதோடு அமெரிக்க மற்றும் சீன விஞ்ஞானிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த சம்பவம் இந்தியாவின் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப திறமைகளை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறது மற்றும் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு ஒரு புதிய திசையை காட்டுகிறது. இந்த வலைப்பதிவில் நாம் இந்த முக்கிய சாதனை பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவோம் மற்றும் இதற்கு பின்னுள்ள கதையை பகிர்ந்து கொள்வோம். இது உங்களை கண்டிப்பாக பாதிக்கும். ஃபிங்கர் ஜெட் நுட்பம் பொதுவாக ஒரு சிறப்பு வகையான பயோமெட்ரிக் அடையாள முறையாகும். இதில் விரல் ரேகைகளை பயன்படுத்தி அடையாளம் கண்டறியப்படுகிறது. இந்தியா இந்த நுட்பத்தை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்துள்ளது. இங்கே நாம் ஆம்கா ஃபிங்கர் ஜெட் எப்படி செயல்படும் மற்றும் அதன் நன்மைகள் என்ன என்பதை காண வேண்டும். முதலில், இந்த நுட்பம் ஒரு மேம்பட்ட மென்பொருளின் அடிப்படையில் செயல்படுகிறது. இது மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI உபயோகிக்கிறது. இந்த மென்பொருள் வெறும் விரல் ரேகைகளை மட்டுமின்றி அந்த நபரின் தகவல் சார்ந்த குணாதிசயங்களையும் அடையாளம் காண்கிறது. இந்த அடையாளங்கள் அந்த நபரின் அடையாள அட்டையில் ஏற்படக்கூடிய சாத்தியமான பிழைகளை சரி செய்ய உதவுகின்றன. ஃபிங்கர் ஜெட் நுட்பத்தின் பயன்கள். இந்த நுட்பத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் இதனை பாதுகாப்பாக பல துறைகளில் பயன்படுத்த முடியும் என்பதாகும். உதாரணமாக, வங்கித்துறை, சுகாதார சேவை மற்றும் அரசு சேவைகளில். இத்துறைகளில் இதனை செயல்படுத்துவது அடையாளத்தை கண்டறியும் முறையை விரைவாக ஆக்குவதோடு மோசடிகளை குறைக்கவும் உதவும். அமெரிக்கா மற்றும் சீன விஞ்ஞானிகள் இந்த நுட்பத்தில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஏனெனில், அவர்கள் முன்பு இதுபோன்ற வெற்றிகரமான அடையாள நுட்பங்களில் பணியாற்றியுள்ளனர். ஆனால் ஆம்கா ஃபிங்கர் ஜெட் நுட்பத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இது இந்திய தொழில்நுட்பத்திற்கு ஒரு மாதிரியாக உள்ளது. இது இந்தியாவின் முன்னோக்கு தூர நோக்கு மற்றும் விஞ்ஞானத்திற்கு அன்பான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. இந்தியாவின் தொழில்நுட்ப மேம்பாடு ஃபிங்கர் ஜெட் நுட்பத்தின் நன்மைகள் தவிர, இதன் மேம்பாட்டில் இந்தியா போட்டிருக்கும் முதலீடும் மிகவும் பிரமிப்பானதாகும். இந்த நுட்பத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு அரசு மிகப்பெரிய அளவில் நிதி வழங்கியுள்ளது. இந்த நடவடிக்கை இந்தியா தொழில்நுட்பத் துறையில் தன் காலால் நின்று வெளிநாட்டு உதவியை நாடாமல் தன்னம்பிக்கை செலுத்துகிறது என்பதை காட்டுகிறது. விஞ்ஞான துறையில் இது ஒரு முக்கிய மாற்றமாகும். இந்திய விஞ்ஞானிகள் தங்களது கடின உழைப்பும் மனப்பாங்கும் மூலம் இத்தகைய நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். இது நாட்டிற்கு மட்டுமன்றி உலகளாவிய அளவிலும் பிரசித்தியாகி வருகிறது. இந்தியாவின் இந்த புதிய முயற்சி பல்வேறு நாடுகளுக்கு முன்மாதிரியாக அமையக்கூடும். இந்த ஃபிங்கர் ஜெட் நுட்பத்தின் சில அம்சங்கள் இதை மற்ற சாதனங்களிலிருந்து தனித்துவமாக்குகின்றன. இதன் வடிவமைப்பும் செயல்முறையும் மிகவும் மேம்பட்டதாக உள்ளது. இது மிகவும் விரைவாக செயல்படுவதோடு இதன் துல்லியமும் மிகவும் நம்பகமானதாகும். விஞ்ஞானிகள் இந்த நுட்பம் எதிர்காலத்தில் பல புதிய வளர்ச்சிகளுக்கு வழிவகுக்கும் என்று நம்புகின்றனர். இந்தியாவில் இந்த நுட்பத்தை முன்னெடுக்க பல சோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த சோதனைகள் ஃபிங்கர் ஜெட் குறைந்த நேரத்தில் விரல் ரேகைகளை பாதுகாப்பாக கொள்ள முடியும் என்பதை காட்டுகின்றன. இதனை பயன்படுத்திய பிறகு கிடைக்கும் தகவல்களை உடனடியாக செயல்படுத்த முடியும். இது நேரத்தை மிச்சப்படுத்தும். வெளிநாட்டு விஞ்ஞானிகளின் பார்வை ஆம்கா ஃபிங்கர் ஜெட் நுட்பம் வெறும் வளர்ச்சி காண்பிப்பதற்கல்ல, இதேபோல வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள நுட்பங்களையும் நமது விஞ்ஞானிகள் கற்றுக்கொண்டு தங்களது சிறப்பம்சங்களை கொண்டும் செயல்படுத்தியிருப்பதாக காட்டுகிறது. இதன் மூலம் இந்தியா வெறும் நுட்பத்தின் பயனாளியாக இல்லாமல் அதனை உருவாக்கும் திறனும் பெற்றுள்ளதாக உள்ளது. இணையதள பயனர்கள் மற்றும் கண்ணோட்டம் பிற நாடுகளின் விஞ்ஞானிகளும் இந்த நுட்பத்தில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அவர்கள் இதனை எதிர்கொள்ளும் போது, இந்தியாவின் இந்த நுட்பம் வெற்றியடைந்தால் இது உலகம் முழுவதும் அடையாளம் காணும் முறைகளில் புதிய தரநிலைகளை உருவாக்கும் என்று கருதுகின்றனர். இதனுடன் இதன் பரந்த அளவிலான பயன்பாடு இதனை மேலும் தாக்கமிக்கதாகவும் ஏற்கத்தக்கதாகவும் ஆக்கும். ஃபிங்கர் ஜெட் நுட்பத்தின் வர்த்தக பயன்கள். இந்த நுட்பத்தின் மற்றொரு அம்சம் இது அதன் வணிக பயன்பாட்டையும் காட்டுகிறது.
ஃபிங்கர் ஜெட் நுட்பத்தை ஒரு முறையாக செயல்படுத்துவது பல தொழில்துறைகளின் செயல்பாட்டில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக, ரீடெயில் கடைகளில் வாடிக்கையாளர் அடையாளத்தை விரைவில் அடையாளம் காண உதவும். இதோடு மருத்துவத்துறையிலும் இது பயனுள்ளதாக அமையலாம். பிபேஷன்ஸ் அடையாளத்தை விரைவாக கண்டறிய உதவியாக சட்ட நெறிகள் மற்றும் எதிர்காலம். இதனை தவிர இந்த நுட்பம் ஒரு சில சவால்களை எதிர்கொள்கிறது. சிலர் இதனை நேர்மையாக பார்க்கின்றனர், ஆனால் சிலர் இதன் நாகரீக பூர்வமான குணம் குறித்து கேள்விகள் எழுப்புகின்றனர். நிஜத்தில் அனைத்து நுட்பங்களையும் போல இந்த நுட்பத்தின் சரியான பயன்பாடு மற்றும் சரியான திசையில் மேம்பாடு முக்கியமாகும். அதனால்தான் இந்திய அரசு இதற்கான வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டுள்ளது. இந்திய விஞ்ஞானிகளின் சாதனை இந்த ஃபிங்கர் ஜெட் நுட்பத்துடன் இந்திய விஞ்ஞானிகள் ஒரு புதிய நம்பிக்கையை எழுப்பியுள்ளனர். இந்த புதிய திசை வெறும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மட்டுமில்லை, இது இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கும் மயமாகவும் இருக்கலாம். அவர்களும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும் என்பதற்கான தெளிவான செய்தியை பெறுகிறார்கள். இது உலக அளவில் போட்டியிடும். அனைவருக்கும் இது ஒரு முக்கிய வாய்ப்பு, ஏனெனில் இதன் மூலம் இந்திய இளைஞர்கள் தன்னம்பிக்கை பெறுவார்கள். மேலும் அவர்கள் தங்களது எண்ணங்களை தொழில்நுட்பமாக மாற்ற முயற்சிப்பார்கள். இதுபோன்ற சிந்தனைகள் இந்தியாவில் மேலும் புதிய நுட்பங்களை உருவாக்கும். இறுதியாக, ஆம்கா ஃபிங்கர் ஜெட் நுட்பம் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடையாளமாக உள்ளது. இது வெறும் அடையாளத்தையும் எளிமையாக்குவதில் மட்டுமில்லை, இது உலக அளவில் இந்தியாவின் நிலையை சுட்டிக்காட்டுகிறது. இந்த நுட்பம் எங்களுக்கு காட்டுகிறது, எப்போது நமது திறமைகளுக்கு நம்பிக்கை வைப்போமோ அப்பொழுது நாம் சிறந்ததை அடைய முடியும். இது நம்மை எதிர்காலத்தில் எந்த திசைக்கு அழைத்து செல்லும் என்பதை மட்டுமே காலம் சொல்வதாகும். ஆம்கா ஃபிங்கர் ஜெட் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில்நுட்பமாக மாறுமா? இது எதிர்காலத்தின் பொற்காலத்தை அடையுமா? இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்குவது மட்டுமே நேரம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து பார்வையாளர்களும் தங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்கள் கருத்து எங்களுக்கு முக்கியமானது. உங்கள் பின்னூட்டம் இந்த நுட்பத்தை பற்றிய விவாதத்தை மேலும் முன்னேற்றும் மற்றும் இதன் பயன்பாட்டின் மீது கவனம் செலுத்தும்.